கேட்கலாம். ஹலோ ஹலோ கேட்கலாம். ஹலோ கேக்குதுங்க ஐயா? ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. உங்க பேர் ஐயா? ஐயா வணக்கம். நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். உங்க பேர்? என் பேர் ரமணா ஐயா, ரமணராஜன். ரமணா ராஜனா? ஆமாங்க ஐயா. சரி ஐயா, நான் கடந்த 2 வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க ஐயா. சரி, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நானும் வந்து இன்டலெக்சுவலா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, நானுன்றது ஒரு தன்மை அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அந்த லிபரேஷன் வந்து நடக்கும். நானுன்றது வந்து அறிவுமா புரிஞ்சு அறிவுபூர்வமானது, அறிவுபூர்வமானது. இப்போ வந்து இப்போ முக்தி நிலைன்றது லிபரேஷன், இப்போ வந்து பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ஒரு மாதிரியும், இப்போ உடனே அவங்க கிடைச்சவங்களுக்கு ஒரு மாதிரி டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்குமா, இல்ல எல்லாருக்குமே ஒண்ணுதானுங்க ஐயா? இப்போ வந்து இப்போ நீங்க உங்களுக்கும் இன்னொருத்தர் இப்பதான் அவர் வந்து ஒரு தெளிவு பெற்றுட்டாரு, அவங்களுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்குமா, அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வேற மாதிரியும் உங்களுக்கு வேற மாதிரியும் இருக்குமா ஐயா? அதாவது எல்லாருக்கும் ஒண்ணுக்குள்ளதான் இருக்கும். இப்ப லிபரேஷன் சொல்லி சொன்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கிட்டுங்க. இப்போ ஒரு ஒண்ணு தோன்றுது, தோன்றினதெல்லாம் உடனே மறையுது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு எத்தனையோ விதமான எமோஷன் வருது, அந்த எமோஷன் அப்படியே நிக்கிறது இல்ல, தோண்டி தோண்டி மறையுது. ஒவ்வொரு கணந்தோறும் அது புதுசு புதுசாவே இருக்குது. அப்ப அது ஒரு ஃப்ளோ இருக்குது. எல்லா எமோஷன்ஸ்லயுமே எல்லா அனுபவங்கள்லயுமே ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஃப்ளோ இருக்கிறதுக்கு பேர் தான் லிபரேஷன். இப்ப நாம ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா எதையுமே பிடிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது நல்லா இருக்கா, இப்படியே இருந்துட்டா பரவாயில்லையேன்னு சொல்லி அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான முயற்சி நம்மகிட்ட நின்று போயிடும். அப்போ அந்த முயற்சியை நிப்பாட்டிக்கிடுறது தான் அங்கே ஏற்படுது. அந்த ஃப்ளோ ஏற்கனவே இருக்கு, அது நம்ம கொண்டாடுறது இல்லை. லிபரேஷன் வந்து நம்ம கொண்டாடுறது இல்லை. லிபரேஷன் ஏற்கனவே வர்றதெல்லாம் வந்து 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 போயிட்டு இருக்கிறது. இப்படி தான் லிபரேஷன், அது ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு, அது புதுசா நம்ம கொண்டாடுறது இல்லை. நாம என்ன பண்ணிடுறோம்னா தொந்தரவு பண்ற நம்ம பிரச்சனை. இதுல அந்த ஞானம் அடைஞ்சவங்க எல்லாமே என்னன்னு சொன்னா அது அதுவா இயங்கட்டுமே, நம்ம ஒண்ணும் அதுல நமக்கு வேலை இல்லையே, அது அப்படியே இயங்கிட்டு போட்டுமா, அது இயங்குறது நமக்கு என்ன கஷ்டம்ங்கிற மாதிரி அந்த மனசனுடைய இயக்கத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துறோம். அப்ப நம்ம சுதந்திரம் கொடுக்கறத பொறுத்ததுதான். நீங்க சுதந்திரம் கொடுக்க கொடுக்க அது அந்த அந்த இயக்கம் வந்து ஃப்ரீயா இருந்துகிட்டே இருக்கும். அதனால அது இது வந்து யாருக்கு எப்படி இருக்குன்னு எல்லாம் நம்ம பார்த்து மெஷர்மெண்ட் எல்லாம் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்களா இல்ல எதையாவது பிடிச்சு வைக்க அந்த அந்த இயக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறீங்களாங்கிறது மட்டும்தான் நமக்கு முக்கியமானது. நம்ம எந்த இயக்கமுமே நமக்கு முக்கியம் இல்லை, எல்லாமே வந்து போயிட்டு இருக்கட்டும்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த முடிவுக்கு வர்றதுதான் முக்கியம். அந்த முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொன்னா அது செயல்படுறது இல்லை. நம்ம இது நம்ம வந்து ஒவ்வொன்றையும் இன்ச்சு பெஞ்சா அளந்து வந்து எல்லாத்தையும் அனுப்புறது வரல, நம்ம அங்கே வேலை செய்யறது இல்லையே. அதனால நம்ம சரியா வேலை செய்யறோமா தப்பா வேலை செய்யறோமான்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருக்கணுங்கிற அவசியம். நீங்க அதை விட்டுட்டீங்க, சுதந்திரமா விட்டுறீங்க, அது சுதந்திரமா. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. சரி. மொபைல்ல ஜூம் அப்ளிகேஷன் யூஸ் பண்றவங்க அவங்களோட மோர் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா ரைஸ் ஹேண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மோர்ல போய் ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணி நீங்க உங்க க்வெஸ்சன் கேட்கலாம். லேப்டாப்ல யூஸ் பண்றவங்க மேனேஜ் பார்ட்டிசிபன்ட்ஸ்ல போனீங்கன்னா ரைஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சந்திரவதனன் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சந்திரவதன் அரக்கோணத்துல இருந்து பேசுறேன். சரி
இப்ப தவிர்க்க முடியாத சங்கடங்கள் எப்படி எதிர்கொள்றது? அத நீங்க எப்போ உங்களுக்கு எப்படி எதிர்கொள்ள முடியுமோ அப்படி எதிர்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தானே எதிர்கொள்ள முடியும். உங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எதிர்கொள்ளுங்க. அந்த 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 சந்தர்ப்பங்களை வந்து நம்ம உங்களுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலைக்கு மாற்றணும் இல்லையா? ஒரு மோசமான சூழ்நிலையும் நல்ல சூழ்நிலையா மாற்றணும், அல்லது உங்களை பாதிக்காத சூழ்நிலையா மாற்றணும். அதுக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. மனசுல வந்து அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லுங்க. மனசு வந்து ஒரு ஒரு டென்ஷனையோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு கோபத்தையோ வெறுப்பையோ பயத்தையோ எதையாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் வராம நம்ம பார்த்துக்கிடணும்ட்டு எல்லாம் நினைக்க வேண்டாம். கோபம் எப்படி வரலாம், பயம் எப்படி வரலாம், வெறுப்பு எப்படி வரலாம்னு சொல்லி நீங்க அதை வந்து தவறான ஒன்றும் உங்களுக்கு ஏற்பட்டதாக நீங்க கருத வேண்டாம். அது ஏதோ ஒரு வகையான ஒரு ரியாக்ஷனா எடுத்துக்கிட்டு அதை ஈஸியா எடுத்துக்கிடுங்க. அது அதுக்கு வேலை இல்லைன்னு சொன்னா நீங்க அதை நீங்க அலோவ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னாலே வந்ததெல்லாம் தானாவே போயிடும். மற்றபடி நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நீங்க மேனேஜ் பண்ண தான் செய்யணும். நன்றி. ஐயா, நான் ராம்லால் பேசுறேன். ஐயா, உங்களோட கண்டுபிடிப்பான புரிதல் தான் வந்து ஞானம் அடைதல்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது ஐயா. ஸோ அதோட விளைவு தான் வந்து விடுதலை அப்படி சொல்லி சொல்றீங்க. ஸோ நம்ம அந்த அந்த புரிதலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜேர்னி பண்ணிருக்கோம். அப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது தட் நம்ம வந்து விடுதலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து நம்ம எல்லாம் விடுறோம், அதாவது அந்த எதையும் பற்றுக்கொள்ளாம நம்ம விட்டு விட்டு வரதாலதான் அந்த ஒரு விடுதலை இயக்கத்தை நோக்கி பயணிக்கிறோங்கிறது வந்து தெரியுதுயா. என்னோட க்வெஸ்சன் நான் என்ன கேட்கலாம் இருந்தேன்னா, நேத்து எப்ப வந்து நம்ம வந்து 100% நம்ம வந்து விடுதலை இயக்கத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்காயா? இல்ல இது வந்து அப்படியே போயிட்டு போயிட்டு விடுதலை போவோம், மறுபடியும் கீழே வருவோம், மறுபடியும் நம்ம வந்து ஆமா இது வந்து விடணும்னு சொல்றோம், மறுபடியும் விடுதலை போவோம், அந்த மாதிரி ஒரு ஆசோலேஷன் இருக்குமா? இல்ல எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? இப்ப நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, டிகிரி வாங்கினதோட முடிஞ்சது. எப்படி நம்ம அந்த இன்ஜினியரிங்குள்ள கெப்பாசிட்டி நல்லா இருக்கா, எந்த பெர்சன்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி நீங்க எஸ்டிமேட் பண்ணிட்டே இருந்தாலும் பண்ணிட்டே இருக்கலாம். அது வேண்டியது இல்லை. நீங்க வந்து ஒரு முடிவுரை மட்டும் கொடுத்துருங்க போதும். லிபரேஷன் நேச்சுரல், லிபரேஷன் நம்ம அடைய வேண்டியது இல்ல. அதுல கிராஜுவல் படித்தரனுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. அதுவா வந்துட்டு அதுவா போயிட்டு இருக்கு. அங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னு நீங்க உங்க வேலையை நிப்பாட்டிக்கிட்டு இருக்கீங்க. வேலை நிப்பாட்ட வேலையை நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா சில நேரங்களில் புறத்துக்காக நம்ம வேலையை கையில எடுக்க வேண்டியிருக்கு, நிப்பாட்ட முடியாது. அப்ப கையில எடுத்துக்கிட்டனாலும் அது அகத்துக்கு எடுக்காதபடி புறத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படி போயிடண்டியா. நம்ம வந்து பாஸ் பண்ணியாச்சுங்கிறத மட்டும் நீங்க உறுதிப்படுத்திக்கலங்க. பிறகு அதுக்கு பிறகு எத்தனை மார்க் வந்திருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துலாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆமாங்க, கேட்டுதான். எனக்கு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, ஆமா, புரிதல் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதை வந்து ஏதாச்சும் இஸ் தேர் எனி மெஷர்மென்ட் அளவுக்குள் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப நேத்து நீங்க ஒரு பஞ்சாயத்துல சொன்னீங்க, அது விட்டாதான் விடுதல, ஆமா புடிச்சாதான் பற்றுன்னு சொன்னீங்க. சோ அது வந்து எனக்கு கரெக்டா எனக்கு வந்து இதாயிருச்சு. அப்புறங்க இந்த ஒரு ஜூம்னால வந்து வி ஆர் ரீச்சிங் ரொம்ப ஒரு எல்லாரையும் போய் ரீச் பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஐ குட் சி மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வந்து கனெக்ட் பண்றாங்க. தேனி மாவட்டம் இதுல இருந்து ஒருத்தவங்க கனெக்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து உண்மையில ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவா இருக்கு. முன்னாடி சத்தங்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு லிமிடெட் குரூப்பா இருக்கும், பட் இது வந்து வைடு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பீப்புள் நம்ம வந்து ரீச் பண்றோம். ஓகே, சரி. கேசவன், நீங்க கேட்கலாம். நமஸ்கார ஐயா, நான் கேசவன் நாகர்கோவில் இருந்து. ஐயா கேசவன் நாகர்கோவில் கேசவன் பேசுறீங்களா? சரி, சொல்லுங்க.
வைஷ்ணவருக்கு விஷ்ணு நாயன்மரலுக்கு சிவன் கேட்டிருந்தேன். நீங்க முந்தானத்துக்கு வந்து கிருஷ்ணர் பத்தி ஒரு டவுட் இருக்கு. ஆழ்வாருக்கு விஷ்ணுவும் நாயன்மார்களுக்கு சிவனும் காட்சி கொடுத்ததாட்டு சொன்னேன் இந்த கதையில. விந்தானத்தில் நீங்க வந்து கிருஷ்ணரை பத்தி ஒரு யோகிக்கு உள்ள கதையை சொன்னீங்க. அப்ப அந்த ரெண்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? ஐயா எனக்கு அது என்னெல்லாம் சொன்னா மகிழ்ச்சிக்கு வந்து கிருஷ்ணர் வந்து என்ன நீங்க சொல்ல கொஞ்சம் நினைவுபடுத்துங்க. விந்தானத்தை சொல்லத்தையுமே அந்த மகிழ்ச்சி தியானம் பண்ணதுமே கிருஷ்ணர் வந்து காட்சி கொடுத்து அவர் தண்ணி கேட்பாரு. அப்போ அடைக்கி வந்த அந்த அமிர்தத்தெல்லாம் பத்தி சொன்னீங்க. இது எப்ப சொன்னேன்? இப்போ நான் சொல்லலையே, முன்னால ஏதாவது டாக்கர்ல சொல்லி இருந்திருக்கலாம். நீங்க பழைய டாக்கர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் டே நீங்க சொன்னீங்க. இத எனக்கே ஞாபகம் மறதி ஜாஸ்தி, நீங்க இன்னும் கொஞ்சம் குழப்பீங்க. அவர் வந்து மகிழ்ச்சி வந்து அந்த யோகா பண்ணிட்டு கிருஷ்ணர் காட்சி கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கிறாரு. அப்போ கடைசி என்ன போற வழி தாகமா இருந்தா தாகம் மட்டும் தாங்கன்னு. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அந்த இவர்கிட்ட இந்திரன்ட்ட வந்து தாகத்து தண்ணி இந்த அமிர்த கேட்டிருப்பீங்க. இப்போ அந்த ரெண்டு நாளா நடக்கிற ப்ரோக்ராம்ல இந்த கதைகளை பேசலாம். சரி, அப்ப அதுல ஏதாவது லிங்க் இருக்குமா ஐயா இல்லையா? அந்த வேணும்ங்கறீங்களா? அந்த அந்த இது வேணுமா? அந்த டாக்கு இந்த இப்போ உள்ளதெல்லாம் வந்து நான் அந்த லிங்க் இருக்கு, இது யூடியூப்ல கூட வந்திருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் இப்போ ரெண்டு நாள் பண்ணதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாங்க. சரி ஐயா, நீங்க அதை வேணா செக் அப். சரி ஐயா, அந்த ருத்ராசத்தை பத்தி ஒன்று சொல்லுங்க ஐயா. ருத்ராசம் ஆன்மீகத்துக்கு முக்கியம் சொல்றாங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க. அது எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லையா. அது ஆன்மீகத்தோட ரிலேட்டடா தான் ருத்ராசத்தை சொல்றாங்க. இப்போ நான்லாம் அந்த மாதிரி அணியிற வழக்கம்லாம் எனக்கு இல்லை. அதுக்காக நாளெல்லாம் அழியாமல் இல்லை. அது அது அதுல உள்ள என்ன நன்மை என்னங்கிறத பத்தி அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்கிட்ட தான் தெரியும். எனக்கு தெரியல, அதை பத்தி நிறைய போடுந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் எனக்கு அதை பத்தி நான் நான் போடணுங்கிட்டு அவசியம் ஏற்படல, அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சரி ஐயா, சரி சொல்ல. ஓகே, நன்றியா, நன்றியா. ஓகே, மீனா க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஐயா. மீனா நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, முதல் தடவை நான் உங்க கூட பேசுறேன். நான் முத்துலட்சுமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? நான் ஸ்வீடன்ல இருக்கேன் சார். நான் வந்து சென்னை தான், ஆக்சுவலா சென்னை, நான் இப்போ ஸ்வீடன்ல இருக்கேன். முத்துலட்சுமி அவங்க என்னுடைய தோழி, அவங்க தான் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு அமைகிற எல்லா சூழலுமே நம்மளுடைய எண்ணத்துப்படிதான் நடக்குதா, இல்ல
நம்மள மீறியும் நமக்கு சில சூழல்கள்லாம் வந்து நம்மள வந்து எப்படி சொல்றது டெஸ்ட் பண்ணி பாக்குற மாதிரி சூழல் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? எப்படினாலுமே நீங்க உங்க எண்ணங்கள் ரொம்ப உதவியா இருக்கல. இப்ப நீங்க வந்து இவ்வளவோ வளர்ந்துருக்கீங்க, உங்க வளர்ச்சிக்கு வந்து உங்களுடைய எண்ணம் உதவியா தானே இருந்திருக்கு. நீங்க வேற மாதிரி எண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா வேற மாதிரி டைரக்ஷன்ல போயிருப்பீங்க. நீங்க உங்க உங்க வாழ்க்கைய எண்ணத்து மூலமா தானே நீங்க ஒரு சிஸ்டம் லைன் பண்ணிருக்கீங்க. அதனால நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது அது சப்போர்ட்டிவா தான் இருக்குது. அதனால அப்படி எடுத்துக்கணும். இன்னொரு கேள்வி ஐயா, என்னோட குழந்தைங்க கிட்ட நான் பேசும்போது எதிர்மறை பேச்சு பேசக்கூடாது, நம்ம நேர்மறையா பேசணும், பாசிட்டிவா இருக்கணும்னு ஏதாவது சொன்னாலே அவங்க எப்ப பார்த்தாலும் நீங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு பேசுறீங்கம்மா அப்படின்னு அது ஒரு அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு விஷயமா சொல்லாம குழந்தைங்களுக்கு எப்படி எப்படி ஐயா நம்மளுடைய கருத்துக்களை வந்து பகிர்வது பொதுவாவே? இல்ல இப்ப நம்ம சாதாரணமா நம்ம பேசும்போது எதிர்மறை எண்ணங்களோ பேச்சோ பேசக்கூடாது. குழந்தைங்க பேசுவாங்க இல்லையா, ஏதாவது சொல்லும் போது நேர்மறையா நம்ம சொல்லணும், இத எதிர்மறையா இத பத்தி பேசக்கூடாது சாதாரணமா அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்றதா எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப வர வர. அது எப்படி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொண்டு சேர்க்கிற அளவுக்கு எளிமையா வாழ்க்கையில எப்படி ஐயா கடைபிடிக்கிறது? பொதுவாக எப்பவுமே வந்து எதிர்மறை நேர்மறை நிட்டெல்லாம் சொல்லி கூட ரொம்பவும் நம்ம இது பண்ணாதபடி அந்த ரிசர்வேஷனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு, ஏன்னா அவங்க வந்து லிக்விட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. உரைநிலை தான் அவங்களுக்கு வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த இன்னோசன்ட் இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்குது. அந்த ஒரு உரைநிலை வந்து அவங்களுக்கு அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால எதுலையுமே லாக் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். அதுதான் ஜெனரலா உள்ளது. மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி அந்த பாசிட்டிவான அணுகுமுறைங்க எல்லாமே அணுகிறதுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் சாமர்த்தியமா தான் ஹேண்டில் பண்ணணும். எனக்கு நீங்களே சொன்னோம்னா அது சம்பந்தம் நான் திங்க் பண்ணி பார்த்தது இல்லை. நீங்களே கூட கண்டுபிடிச்சுக்கிட்டங்க. பாசிட்டிவ் நல்லா கொண்டு வர்றது நல்லதுதான். நம்ம முதல்ல இன்னும் மனசுல வச்சுக்கிடுங்க, அதாவது மனசு குழந்தைகள் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்குது. எதையாவது இடத்துல லாக் ஆகிருந்தாங்கன்னா அந்த லாக் ஆகி நிக்கிறத கொஞ்சம் இது பண்ணி எல்லாத்தையும் லாக்ல மாட்டிருக்காது, அதை விட்டுட்டு ஃப்ரீ ஆகிரு சொல்லிருங்க. அந்த ஃப்ரீனஸ் தான் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டா மெயின்டைன் பண்ணிக்கிறோம். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, மிக்க மிக்க மகிழ்ச்சி ஐயா உங்களோட தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. ஐயா வணக்கம், நான் முபாரிக் பேசுறேன். ஐயா எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. இப்போ நம்ம வந்து மனசளவுல தெளிவாயிட்டோம். இப்போ உடலுக்கு வந்து சில விதமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம். அப்ப மூச்சு பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க உங்க மனசை வந்து சில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ சவாசனம் எல்லாம் பண்ணும்போது உங்க மனசை வந்து காலு கொண்டு போங்க, கை கொண்டு போங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது வந்து நம்ம உடலுக்காக பண்ற பயிற்சி தானே ஐயா? இத வந்து நம்ம உடலுக்காக பண்றோம், அத வந்து நம்ம பண்ணலாம்ல? பண்ணலாம் பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணும் போதும் இப்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம மனசு இறங்கி போயிருது. அத மறுபடியும் அவங்க சொல்ற பாயிண்ட் கொண்டு வர்றதுக்காக நம்ம மனசை கொண்டு வர்றதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. சரிங்க, அது ஒண்ணு. இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, இப்ப எனக்கு வந்து என்னன்னா கனவு வருது, கனவுல வந்து சில உணர்வுகள் வருது, எண்ணங்கள் வருது. இப்ப நம்ம வந்து எப்போ வேக்கிங்கா இருக்கோமோ நீங்க சொன்ன மாதிரி அப்ப நம்ம இந்த லிபரேஷனை ஃபீல் பண்ண முடியுது. ஆனா கனவுல வர்றத நம்மளால விட முடியாம அதனால சில உணர்வுகள் கூட வருது. இப்ப நீங்க முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம கனவுல ஓடினோம்னா நம்ம உடம்பு வேர்க்குது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த கனவு எங்க இருந்து வருது? நீங்க கனவு பத்தி நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம கனவுங்கிறது நம்ம தூங்கும் போது ஏற்படுறது. நீங்க வாக்கிங் மோட்ஸ்ல இருக்கும் பொழுதுமே தாட் வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா? தாட் வரும்போது அந்த தகுந்த ஒரு கனவு தானே. தாட் வேக்கிங் அளவுக்கு தாட் எப்படி வருதோ அதே மாதிரி தூங்கும் போது கனவு வந்துட்டு அதனால ரெண்டும் ஒண்ணுதான். இதுல வந்து நம்ம வந்து நம்மள அறியாம என்ன நிகழ்ந்தாலும் அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை.
கனவுல ஏதாவது லிபரேஷனுக்கு நம்ம போகணுங்களா? ஏன்னா கனவுல நம்ம எல்லாத்தையுமே நம்மதான் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இப்ப யாரோ நம்மளை அடிக்கிற மாதிரியோ இல்ல நம்ம ஓடுற மாதிரியோ இருந்தா அது நம்ம பிசிக்கல் பாடிக்கும் வந்து அந்த வேர்வை இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சீரியஸான கனவுல இல்ல குதிக்கிற மாதிரி இருந்தா அந்த ஹார்ட் பீட் அதிகமாகிறது, அந்த மாதிரி எல்லாம் வர்றத வந்து நம்ம லிபரேஷன் மூலியமா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுங்களா அதுக்கு, இல்ல அதை நம்ம ஏற்றுக்கிட்டு பண்ணுங்களா? நீங்க வந்து இப்போ நம்ம லிபரேஷன்ல இருக்கிற போது உங்க கனவுனுடைய குவாலிட்டியை கூட கொஞ்சம் மாறிதான், ஒரு சராசரி மனிதனுடைய கனவு மாதிரி வராது. நம்ம கனவுடைய குவாலிட்டியே கொஞ்சம் தரம் கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதுக்காக தரம் குறைஞ்சிட்டே இருந்தாலும் கூட நீங்க உறுதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கனவு கனவாக இருக்குதுங்க, அது அதுல வந்து நாம வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனை மெயின்டைன் பண்ணணும்லாம் நினைக்க வேண்டாம். சரிங்க, அப்ப கனவுல லிபரேஷன் பாசிபிலிட்டி இல்ல, அதனால வர்றத அப்படியே ஏத்திட்டு போயிடணும் நம்ம. அவ்வளவுதான். சரிங்க, நன்றிங்க. ஈவன் குழந்தைங்கள இருந்து அடல்ட் வரைக்கும் எல்லாருமே ஒன்ஸ் அந்த ஃபெயிலியர் கடந்துதான் போவோம். ஸோ அந்த ஃபெயிலியர் நமக்கு வரும்போது அதை டேக்கிள் பண்றதுக்கான நம்ம கான்செப்ட் படி அதை டேக்கிள் பண்றதுக்கான ஜென்ரிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால கொஞ்சம் சொல்ல முடியும். ஜென்ரிக்கா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, எல்லா விதமான ஃபெயிலியரும் நமக்கு நடந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம அந்த எமோஷன்ஸ் அதெல்லாம் எப்படி அதை தாண்டி அந்த இதுல எப்படி நம்ம இருந்தாலும் எல்லாமே நடந்து முடியாதானே. இது முடிஞ்சதுக்கு பிறகு ஃபியூச்சர் நீட் ஒண்ணு வந்தது பாத்தீங்களாப்பா. இப்போ நம்ம வந்து தோல்வியா இருந்தாலும் கூட அது பாஸ்ட் தானே, பிறகு நம்ம வந்து நம்ம ஃபியூச்சரை நோக்கி தானே போறோம். அப்ப நம்ம ஃபியூச்சரை நோக்கி பாஸ்ட்லயே நாம கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய முயற்சி வந்து தடைபட்டுரும் இல்லையா? அதனால நம்ம வந்து நம்ம கவனம் ஃபியூச்சரை நோக்கி ப்ரெசன்ட் நோக்கி நம்முடைய முன்னேற்றத்தை நோக்கி தான் நம்ம இருக்கணும். மொழியே முடிஞ்சதுல இருந்து நம்ம பாடத்தை படிச்சுக்க வேண்டியதுதான், எப்படி தோல்வி அடைஞ்சோம், எப்படி லாக் ஆயிட்டது என்னங்கிறத பத்திய பாடங்களை படிச்சுக்கிட்டு நாம முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரச்சனை நிட்டு ஏற்படும் பொழுது ஒரு ஸ்டக்கப் ஆகத்தான் செய்யும். கொஞ்ச நேரம் நம்ம ஒரு இப்போ நாம வந்து நடந்து போறோம், எதிர்பாராம இடறி தடுமாறிடுறோம், தடுமாறி கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். அந்த பேலன்ஸ் பண்ண பிறகு நம்ம சரியா நடந்து போவோம் இல்லையா? நீங்க உயிர் கொடுக்க கூடாது முடிஞ்சு போனதை முடிஞ்சு போனதாக மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அடுத்தது வேண்டியதுதான் நமக்கு ரிமைனிங்கா இருக்கு. அதனால அது வேற வழி அடுத்தது என்ன செய்யணுமோ அதை நோக்கி போறோம். முடிச்சுக்கிட்டதான் லிபரேஷன். ஓகே, ரெண்டாவது குவெஸ்டியன் சார், இந்த யோகி சிகிச்சையின் பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமா, அதுல நீங்க வந்து ஊர்ல இருந்தும் போது தேள் வந்து கடிச்சிருச்சுன்னு சொல்லி அதை அப்சர்வ், ஆக்சுவலா நமக்கு ஒரு பெயின் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணணுமா இல்ல அப்சர்வ் பண்ணணுமா, ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம்? ரெண்டும் சேர்ந்ததுதான் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், பிறகு அதை அப்சர்வும் பண்ணணும். ஓகே, அப்சர்வ் மீன்ஸ் எப்ப அந்த பெயின் கம்ப்ளீட்டா கியூர் ஆகுதோ அது வரைக்கும் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு அப்புறம் நம்ம வாட்ச்ஃபுல்லா இருக்கறத தான் அப்சர்வ் பண்றது. ஓகே, ஃபைன், யா தேங்க்ஸ், அவ்வளவுதான், நன்றி. உஷா, நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம்மா. நான் உஷா, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஆ சரிமா. த்வைத அத்வைத விசிஷ்டாத்வைதம் அத பத்தி உங்களோட கருத்து என்ன ஐயா?
அது வேதாந்தாமிட்டு ஒரு புக் நான் எழுதியிருக்கிற பாத்திருக்கீங்களா? அந்த புக்கை பாருங்க. அந்த புக்கில்தான் இறைவியல் பத்தி, இறைவன்னா என்ன, வேதம் என்ன சொல்றது என்னங்கிறத. இப்ப அத்வைதம்னு சொல்லி சொன்னா எல்லாமே ஒண்ணுதான்ங்கிற மாதிரி ஒரு இது. அத்வைதம் சொன்னா ரெண்டு அம்சம்ங்கிற மாதிரி இருக்கு. ஒன்னு ஒரு விசேஷமான அத்வைதமா, விசேஷத்தினு கூட அத்வைதம்ங்கிற மாதிரி அப்படி எல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட. ஐயா ஐயா ஒரு நிமிஷம், நீங்க மியூட் பண்ணிட்டீங்க உங்களோட ஆடியோவ. நாம வந்து இறைவனா இருக்கிறோமா எதுவா இருக்கிறோமாங்கும் போது அது அந்த காலத்து ஒரு பிலாசபி. அது அந்த காலத்து பிலாசபில அது அப்படிதான் பாரம்பரியமா இறைவன்கிற ஒரே ஒரு பொருளை வச்சுக்கிட்டே நம்மளையும் இறைவனையும் எப்படி ரிலேட் பண்றது என்னங்கிற மாதிரி அந்த ஒரு அணுகுமுறைக்கு. இப்ப இதுல முக்கியமா என்னன்னு சொல்லி சொன்னா அந்த நம்ம ஒரு ஒரு அது அந்த இறைவன்கிற கான்செப்டுக்கு அடுத்ததுல வந்து நம்முடைய லெவல்ல என்னன்னு சொல்லி சொன்னா ஞானம்னுட்டு ஒரு அம்சம், லிபரேஷன்ட்டு ஒரு அம்சம், அதான் முக்கியம்னு சொல்லி சொல்றோம். ஞானமும் லிபரேஷனும் தான் மெயின்ங்கிறது தான் அதுல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது. நம்ம நடைமுறைக்கு சம்பந்தப்பட்டது, அந்த நடைமுறைக்கு சம்பந்தப்பட்டதுல ஞானம்னா என்ன, லிபரேஷனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அத நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய மனதினுடைய இயக்கம் எப்பவுமே லிபரேட்டடா தான் இருக்குது. ஏன்னா அது வந்து மனசு வந்து எப்பவுமே புதுசு புதுசுதான் இருக்கு, பழசுங்கிட்டாங்க ஒண்ணுமே கிடையாது. அது அந்தந்த நேரத்துல எவர் நியூவா தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த புதுமைத்தன்மையோட மனசை நம்ம ஏற்றுக்கிடுறதுங்கிறது நம்ம மனசை லிபரேஷனா, லிபரேட்டட் மைண்டா நம்ம ஏற்றுக்கிடுறதுன்னு அர்த்தம். அதுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு எதிரானது எதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம அந்த மனதை வந்து ஒரு உரைநிலையில வச்சு பற்றி பிடிக்கிறதுங்கிற மாதிரி வச்சுக்கிறதுதான். இப்ப ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குது, மகிழ்ச்சியா இருக்கிறேன், மகிழ்ச்சி என்ன விட்டு பெறப்படாது அப்படின்னு சொன்னா நம்ம அகத்தளவுல நம்முடைய மனதளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லாதபடி இப்ப அந்த இப்ப சாஸ்திரங்கள்ல என்னன்னு சொல்லி சொன்னா, எல்லா செயலும் இறைவன் தான் நடத்துறான், உங்களுக்கு கையில அடைஞ்சிருங்க சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி அந்த இதுவும் இதுவும் ஒண்ணுதான். அந்த மாதிரி நீங்க உங்களை நீங்க கம்ப்ளீட்டா உங்க மனதனுடைய இயக்கத்தை முழுக்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அந்த மனோ இயக்கம் வந்து நேச்சுரலா இயங்கும். அப்ப அது இயற்கையா நேச்சுரலா இயங்குறதுதான் உயர். இதுல நம்ம வந்து இந்த விசிஷ்டாது அத்வைதம் துவைதம் பண்ணிட்டு எல்லாம் ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டியதுலா மனசுங்கிறது தான் முக்கியமானது. ஓகே ஓகே, நம்மளுடைய நோக்கம். சரி ஐயா, சரி, நன்றி ஐயா. ஓகே ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. என்னன்னா, எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான க்வெஸ்சனா இருந்தாலும் நீங்க சொல்ற பதில் வந்து அதுக்கு ரொம்ப இயல்பா, ரொம்ப பிராக்டிக்கலா, சிம்பிளா இருக்கு. அது அந்த நீங்க சொல்ற பதில்ல அந்த கேள்வியே ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி. சரி, அது எப்படி அந்த ஆன்சர்ஸ் வருது உங்களுக்கு? நீங்க எப்படி ஒரு க்வெஸ்சனை அப்ரோச் பண்றீங்க? இல்ல, நம்ம வந்து நம்முடைய அப்ளிகேஷன்ல தானே நம்ம பார்க்கணும். எதை பார்த்தாலும் நம்முடைய அப்ளிகேஷன்ல தான் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அப்டிராக்டா அதை எடுத்துட்டோம்னு சொன்னா அது நம்முடைய அப்ளிகேஷன் குறைஞ்சி போயிடும். இப்போ அத்வைதம் அத்வைதம்னு சொல்லி சொன்னா, அது நம்முடைய நம்மளை விட்டுட்டு எங்கேயோ யாரையோ பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி நம்முடைய கான்செப்ட்லாம் அங்க நோக்கி போயிருது. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்ததுன்னா அது சரியாகும். அது இறைவனா தான் இருக்கட்டும், எதுவா தான் இருக்கட்டும், நமக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிற மாதிரி கொண்டு வந்தா தான் அது சரியாகும். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல வரும் பொழுது லிபரேஷனும் ஞானம் தானே மெயினா இருக்கு, பிரதானமா இருக்கு. சரி சரி.
ராஜாராமன் நீங்க கேக்கல. வணக்கம் ஐயா. வணக்கம். சிங்கப்பூர்ல இருந்து ராஜாராமன் பேசுறேன். ஓகே, இப்ப உங்க புத்தகத்தை பல விஷயங்களை நான் படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலை நோக்கி நம்ம போறப்போ அங்க வந்து நீங்க சொன்ன பிரகாரம் இன்டர்னலா அதாவது அகத்துல பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் சேம், அனுபவமும் அனுபவிக்கிறவனும் அனுபவமும் ரெண்டும் அந்த இடத்துல ஒன்னாகிறத நீங்க சொல்றீங்க இல்லையா. ஸோ அப்ப உங்க நம்ம நீங்க விளக்குற ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல சூப்பர் கான்சியஸ்னஸ் சப்கான்சியஸ்னஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் மைண்ட் வருது இல்லையா. கான்சியஸ்னஸ் மைண்ட் தான் நமக்கு பிளாட்ஃபார்மா இருக்கு இல்லையா, அதுதான் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இப்ப என்னோட சில விஷயங்களை சொல்றேன், அது சரியா என்னன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. இந்த கான்சியஸ்னஸ் மைண்ட்ல வந்து ஒரு மூணு பார்ட் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கு ஒரு பதில் வருது, இந்த கேள்வி கேட்கறதையும் பதில் சொல்றதையும் ஒரு ஒரு அஸ்பெக்ட் வந்து பாக்குது. அது அஸ்பெக்ட் நீங்க கவன உணர்வுன்னு சொல்லலாம், இந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லலாம். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து மனம் அப்படிங்கறது வந்து பல விஷயங்களை நமக்கு உள்ள கொண்டு வருது, புற நம்ம ஐந்து விதமான உணர்வுகள் மூலமா, அதாவது கண் காது மூக்கு செவி தொடு உணர்வுகள் மூலமா நமக்கு இன்புட் வருது. அது மூலமா நமக்கு ஒரு வாழ்க்கை நம்ம வெளியில இருக்கு, அது சம்பந்தமா நம்ம பல கேள்விகள் பல உள்வாங்கல்களை அந்த மனம் எடுக்குது. அதாவது புத்தி அல்லது அறிவு அப்படிங்கறது அதுக்குரிய விஷயங்களை, இது இனிப்பு சுவை, இது கசப்பு சுவை, இது நல்ல நறுமணமான ஒரு வாசனை, இது சாம்பிராணி வாசனை அப்படிங்கிற பல விஷயங்களை அறிவு நமக்கு ஒரு விதத்துல உணர்த்துது. இப்ப நம்ம கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான் ஜீவனா, அதான் ஜீவனா. நாம வந்து மைண்டு சொல்லி பிரிக்கும் பொழுது கான்சியஸ் மைண்டு நம்ம சப்கான்சியஸ் மைண்டு சூப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி நீங்க மைண்டை மட்டுமே இது பண்ணீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி நீங்க இது பண்ணலாம். ஜீவன்ட்டு சொல்லும் பொழுது அது வேற ஒரு கிளாசிபிகேஷனுக்கு போயிடும். ஜீவன் சொல்லி சொன்னா எல்லா மைண்டும் சேர்ந்ததுதான் ஜீவன். அதுக்கு போக ஆன்மானிட்டு ஒன்னு கொண்டு வராங்க, அந்த ஆன்மாவும் சேர்ந்ததுதான் ஜீவன்கிற மாதிரி. அதனால ஜீவான்மா பரமான்மானிட்டு எல்லாம் பிரிஞ்சு வருது. அதனால ஜீவன்ட்டு சொல்லி அப்படி நீங்க அந்த கிளாசிபிகேஷனுக்கு போக வேண்டாம். மைண்டுன்னு சொல்லி சொன்னா கான்சியஸ்க்கு அந்த மந்தத்தோட பாட்டி கிடைங்க, அதனுடைய செயல்பாடை பொறுத்தளவு தான். இதெல்லாம் வந்து செயல், அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது நம்ம மனதினுடைய ஒரு செயல். அது எதுவா இருந்தாலும், அது சப்கான்சியஸா இருந்தாலும் சரி சூப்பர் கான்சியஸா இருந்தாலும் சரி, உங்க அனுபவம் எல்லாமே கான்சியஸ் மைண்டுக்கு உட்பட்டது தான். நம்ம எதெல்லாம் ஃபீல் பண்றோமோ அது கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கு ஆதாரமா சூப்பர் கான்சியஸ்னஸ் இருக்கலாம், டீப்பர் கான்சியஸ்னஸ் இருக்கலாம், சப்கான்சியஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். சப்கான்சியஸ்ங்கிறது நம்முடைய இயல்பு கேரக்டர்லாம் சப்கான்சியஸ்னு சொல்றது. சூப்பர் கான்சியஸ்னஸ்ங்கிறது அது வந்து கொஞ்சம் ஹிடன் பார்ட் அது, அல்லது டீப்பர் கான்சியஸ்னஸ்னு சொல்லலாம். அந்த என்னதா இருந்தாலுமே அந்த ஃபீல்டுல நம்ம வந்து டைரக்டா நமக்கு கனெக்ஷன் கிடையாது. நம்ம கனெக்ஷன் எல்லாமே கான்சியஸ் மைண்ட் தான். எல்லாம் அவுட்டர்ல இதெல்லாம் அடியில இருக்கிறதா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் சரி, அது மேல்மட்டத்துக்கு வந்து நம்ம அனுபவம் ஆகும்போது அது கான்சியஸ் மைண்டா இருக்கு, அது மட்டும்தான் நமக்கே தெரியும். அதனால இப்ப நம்ம ஜீவன் நம்ம ஃபீல் பண்ணாலும் கூட கான்சியஸ் மைண்ட் மூலமா தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல நமக்கு விசாரம், அதாவது விசாரிக்கிறது அப்படின்னு வருதுல. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ஒரு வெறுப்பு உணர்ச்சி வருதுன்னு வச்சுங்க, அந்த வெறுப்பு உணர்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டு அதை விசாரம் செய்யும் போது அந்த இடத்துல ஒரு விஷயத்த ஒரு மதிப்பீட நம்ம எல்லாமே உள்ள வச்சிருக்கோம், அது சம்பந்தமா ஒரு ஒரு ஸ்டாக், ஒரு தாட் ஸ்டாக்க நம்ம உள்ள வச்சிருக்கோம். அது அதை மக்குலேட்டி பண்ணும்போது, அதை இது பண்ணும்போது இயல்பாவே அந்த வெறுப்பு உணர்ச்சிக்கான அல்லது விருப்பு உணர்ச்சிக்கான விஷயம் மூலாதாரத்தை நம்ம தொட முடியுது இல்லையா, அதை உணர முடியுது. கொஞ்சம் விசாரணத்துக்குள்ள உள்ள போக 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 இது எல்லா விஷயங்களுமே இப்ப நீங்க சொல்றது பிரகாரம் பார்த்தா கான்சியஸ் மைண்டுக்குள்ளதான் நடக்குது. அதுலதான் நடக்குது. சோ நம்ம அந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி கடந்து போக வேண்டியதானா. ஆமா, இப்ப இது வந்து நீங்க என்ன கிளாசிபிகேஷனுக்காக உங்களுக்கு இது தேவைப்படுது? இப்ப தேவைப்படுது ஏன் சொல்ல வரேன்னா, நேத்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது நான்
நமக்கு ஒரு சிலர் ஒரு சூழலோ ஒரு நபர் மூலமா நமக்கு சில விஷயங்கள் நமக்கு வெறுப்புணர்ச்சிய தூண்டுது அப்படின்னா, அத அந்த வெறுப்புணர்ச்சிய நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாசிபிகேஷன் பண்ணி உள்ள கொஞ்சம் என்கொயரி அல்லது டெலிஜென்ஸ் பண்ணி நம்ம உள்ள போறப்போ அத கடைசியில டச் பண்றது நம்ம ஏற்கனவே அந்த பத்தியோ அந்த சூழலை அந்த ஏற்கனவே நடந்த நினைவுகளுடைய பதிவுல அந்த விஷயங்கள் நமக்கு நம்ம மதிப்பீடா உள்ள வச்சிருக்கக்கூடிய காரணம் நமக்கு தெரியுது இல்லையா இந்த இடத்துல. சரி, இந்த ஆஸ்பெக்ட் இந்த டோட்டல் மெக்கானிசமே கான்சியஸ் மைண்ட்ல தான் நடக்குது. அதாவது மெக்கானிசம்ங்கிறது கான்சியஸ் மைண்ட்ல நடக்கல, மெக்கானிசத்தினுடைய விளைவாக கான்சியஸ் மைண்ட்ல அனுபவம் ஏற்படுது. அந்த டோட்டல் எல்லாமே சேர்ந்ததுதான் மெக்கானிசம். இப்ப நம்ம வந்து சப்கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட், இந்த மூணு சேர்ந்ததுதான் ஒரு மெக்கானிசம். அந்த மெக்கானிசத்துல நம்ம ஃபீல் பண்ற பகுதி தான் கான்சியஸ் மைண்ட். இப்ப நமக்கு வந்து இப்ப நம்ம வந்து இந்த கிளாசிபிகேஷன் நம்ம எதுக்காக நம்ம சொல்ல வந்தோம்னு சொன்னா கேக்குறா நல்லா கேக்கு. இது அப்படின்னா கான்சியஸ் மைண்ட் வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு, பழசுங்கிறதே கிடையாது. இப்ப அதே நேரத்துல சப்கான்சியஸ் மைண்ட்ல டெபாசிட் இருக்கலாம், டீப்பர் கான்சியஸ் மைண்ட்ல டெபாசிட் இருக்கலாம், கான்சியஸ் மைண்ட்ல டெபாசிட்டே கிடையாது. அங்க மூமெண்ட் பை மூமெண்டா வரக்கூடிய விளைவு மட்டும்தான் ஏற்பட்டு. அதனால நம்ம என்ன சொன்னா கான்சியஸ் மைண்ட வந்து நம்ம மூமெண்ட் பை மூமெண்டா நம்ம கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்கணும் ஒழிய, அங்க வந்து நம்ம பழசு புதுசு ஃபியூச்சர் அந்த பாஸ்ட் எல்லாம் சொல்லி அதுல நம்ம எந்த லாக்கும் வச்சிடக்கூடாது. அதை நீங்க மூமெண்ட் பை மூமெண்ட் அதை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த பழசாலோ ஃபியூச்சர் நோக்கி போற அந்தளவு ஃபியூச்சருக்காக நீங்க பண்ணலாம், நீங்க புறச்செயல்களுக்காக பண்ணலாம். நம்ம அகத்தை பொறுத்த அளவுல, நம்ம அக அனுபவங்களை பொறுத்த அளவுல, கான்சியஸ் மைண்டை பொறுத்த அளவுல ஒரு ஃபியூச்சரையோ பாஸ்டையோ நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாது. அந்த கான்சியஸ் மைண்ட்ல நம்ம எவர் நியூவா இருக்கணும், ப்ரெசன்ட்ல இருக்கணும், ஒவ்வொரு நேரமும் அந்தந்த அந்ததோட முடிச்சுக்கிடணும், பழசெல்லாம் போட்டு தூக்கி சமைக்க கூடாதுங்கிற மாதிரி மொமெண்ட் பை மொமெண்ட் நியூவா இருக்கணுங்கிறதா தான் அந்த கிளாசிஃபிகேஷன் சொன்னேன். வேற வேற நீங்க அது எனக்கு நல்லா புரியுதுங்கய்யா, அது புரியுது, நீங்க சொல்ற விஷயம் புரியுது. நீங்க முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே புறச்சூழல நமக்கு உணர்த்தக்கூடிய நண்பர்கள் தான். அது அது அந்த நேரத்துல என்ன நமக்கு செயல்பாடுகள் வேணும் அப்படிங்கிறத அந்தந்த இயல்புக்கு ஏத்த மாதிரி அந்த உணர்ச்சிகள் நமக்கு வருதுங்கிற தெளிவா முன்னாடி சொன்னீங்க. இப்ப இங்க எங்க பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உணர்ச்சி நமக்கு ஒரு கோபமோ ஒரு விஷயமோ நமக்கு வந்துருது இல்லையா, வந்துருது அது பிசிக்கலா நமக்கு வெளியில வருது இல்லையா, உணர்ச்சி வேகத்துல நம்ம வெளிக்காட்டுறோம் இல்லையா. அப்ப அந்த அந்த அட்டாச்மெண்ட் வருது இல்ல, அந்த அந்த உணர்ச்சியோட நம்ம அட்டாச் ஆகும் போது அது வந்து வெளியில அப்படி எக்ஸ்போஸ் ஆயிருது. நம்ம அந்த அறிவுங்கிறது ஒதுங்கிது, நம்ம அறிவியை மீறி நம்ம உணர்ச்சி பலமா ஒரு நாலு வார்த்தை பேசிடுறோம் அல்லது நம்மள வெளியில இது கொட்டிடுறோம் இல்லையா. இந்த இதை நம்ம தடுத்து உள்ள சமநிலை வர்றதுக்கு உங்க அப்ளிகேஷன் பிரகாரம் எதையுமே நம்ம தொட வேண்டியது இல்லை, எல்லாமே அதுவா வருது அதுவா போகுது அதுங்கிற புரிதல், அந்த புரிதல் இருக்கு, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. உள்ளுக்குள்ள அந்த புரிதல் இருக்கு, ஆனா வெளியில நம்ம ரியாக்ஷனா வெளிக்காட்டுறோம் இல்லையா, அந்த உள்ள சமநிலை வர்றதுக்கு நம்ம உள்ளுக்குள்ள எந்த பயிற்சியும் செய்ய வேணாம். இதுக்கு புரிதல் மூலமா அதை என்ன நம்ம என்கொயரி பண்ணி போறதுக்கு ஏதாவது நம்ம ஒரு முயற்சின்னு சொல்லக்கூடாது, அதை ஏதாவது ஒரு இயற்கையா நம்ம அது மாதிரி விஷயங்களை நமக்கு உள்ள சமநிலை வர்றதுக்கு என்ன எதுவும் அதை பத்தி உள்ள சமநிலை வரணும்னா நீங்க பயிற்சி யோகா பயிற்சி கூட பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா அது வந்து ஒரு டெம்பரரியா உங்களை நீங்களே ஏதோ ஒரு கிலோ கட்டி போட்டு வைக்கிறது தான் அது. ஆனா இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க மனசுல பொறுத்தல லிபரேட் ஆயிருங்கன்னு சொல்லுவோம். லிபரேட் ஆகும்போது மூமெண்ட் பை மூமெண்டா அது புதுசா மாறிடும். அங்க வந்து நீங்க புறச்செயல்களை மட்டும்தான் நம்ம வந்து நம்ம நிர்வாகம் பண்ணணும். அகத்தை வந்து நீங்க மனசமநிலைன்னு சொன்னாலும் கூட அகத்தை நிர்வாகம் பண்ற மாதிரிதான் ஆயிடுச்சு. அதனால அகசமநிலை ஐயா ஐயா மன்னிக்கணும், அது எனக்கு புரியுது, நல்லா புரியுது. இப்ப நம்ம உணர்ச்சி வெளிவந்துருது இல்லையா, அதாவது ஒரு பிசிக்கலா நம்ம அதை நிர்வாகம் செய்யறதுக்கு முன்னாடி அதை அவட அட்டாச் ஆகி நம்மளுடைய நம்மளுடைய கவன உணர்வு வந்து அந்த அதோட அட்டாச் ஆகி அதோட அட்டாச் ஆகி ஒரு ஒரு நம்மளை மீறி சில வார்த்தைகளை பேசிடுறோம், நம்மளை மீறி ஒரு ஒரு அறிவு ஒரு ஓரமா ஒதுங்கிடுது இல்லையா, கான்சியஸ்னஸ்ல அறிவு சுத்தமா நம்ம இழக்கிறோம் இல்லையா. இந்த இது இந்த செயல்பாடு வந்து நீங்க சொல்றது மாதிரி எந்த டெம்பரவரி சொல்யூஷன் இல்லாம
பயிற்சி இல்லாம இது இயல்பாவே வந்துருமா, லிபரேட்டடா நம்ம காலப்போக்குல இது லிபரேட்டட் ஆகி வந்துருமாங்க. தவறா நீங்க யாரையோ திட்டிடுறீங்கன்னு சொன்னா உங்க தவறையே உங்களுக்கு உங்களை உணர்த்தும்ல, அவங்கள தவறே வந்து அவங்களை நீங்க தடம் புரண்டுட்டீங்கிறது உங்க தவறே உங்களை தடம் புரண்டுட்டீங்கிறத சுட்டி காட்டத்தானே செய்யும். அது உங்களுக்கு அவங்க அவங்க அறியாமலே அது ஒரு நிதானத்தை தானே கொடுக்கும். அது அப்ப இயற்கையிலே அப்படி ஒரு அமைச்சு. இப்ப நீங்களா இப்ப நீங்க இது பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா நீங்க அந்த மனச்சமநிலை நீட்டு கூட டிமாண்ட் பண்ண வேண்டியது இல்லை, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க அவ்வளவு. அடுத்தது என்ன நல்லதுயா, இந்த வார்த்தை அந்த நிதானம் இந்த வார்த்தை எனக்கு முத வரல, என் மைண்ட்ல வரல. இந்த நிதானம், இந்த நிதானம்ங்கிற இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, முக்தி அதாவது லிபரேட்டட் மைண்டு. இந்த லிபரேட்டட் மைண்டு நமக்கு இயல்பாவே காலப்போக்குல வரும்போது இந்த நிதானம்ங்கிறது கைகூடிடுமா, இயல்பாவே வந்துருமா? நிதானம்ங்கிறதே சில நேரங்களில் நிதானமா இருந்தா தப்பு ஆயிரும். அது ஒரு அவசரமா செயல்பட இடத்துல நீங்க நிதானமா இருந்தா எப்படி சரியா வரும்? அதனால நிதானம்ங்கிறது நிதானமா இருக்க வேண்டிய இடத்துலதான் நிதானம் வரணும். ஆனா அதனால நிதானம் வரும். இப்ப எல்லாமே எது எது தேவையோ அதை அதை கொண்டு வர்றது, எது நாமளா பிளான் பண்ணலையா அது ஆட்டோமேட்டிக்கா வர்றது தானே. நீங்க ஒரு நிதானமா செய்ய வேண்டிய இடத்துல நீங்க பரபரப்பா செஞ்சீங்கன்னு சொன்னா ஃபெயிலியரா தான் ஆகும். பரபரப்பா செய்ய வேண்டிய இடத்துல நிதானமா செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகும். அப்போ அந்தந்த நேரத்துக்கு எது தேவையோ அதை நம்ம உங்களுக்குள்ள உங்களை அறியாமலேயே வந்துடும். ஆனா நீங்க முடிவு பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் எது தேவையோ, நிதானம் தேவைன்னா நிதானம் வரும், நிதானம் தேவையில்லாம நிதானம் தேவையில்லாம போயிருக்கும். அதனால அது வந்து இப்ப மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்கேயுமே லாக் ஆகாது, எங்கேயுமே லாக் ஆகாதபடி உங்க லாக் ஆகுறீங்கன்னு சொன்னா சரி உங்களை சரி பண்றது, நான் இப்படி வச்சுக்கிட்டா நான் சரியா இருப்பேன், இப்படி வச்சுட்டா சரியா இல்லன்னு சொல்லி உங்களை லாக் பண்ணாதுங்க. உங்களை மனசை வந்து சுதந்திரமா விடுறதுக்கு கற்றுடுங்க. நீங்க சொல்ற அப்புறம் அந்த லாக்குங்கிற மீனிங் வந்து அட்டாச் ஆயிடக்கூடாது, அந்த சூழலோட ஃபுல்லா அட்டாச் ஆயிடக்கூடாது. அதாவது நடந்து முடிஞ்சதோட அட்டாச் ஆகாதுங்க. நடந்து முடிஞ்சதெல்லாம் அடுத்தது என்னங்கிறதுக்கும் வந்துடுங்க. வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்யறதுங்கிறதுங்கிறதுல வந்துருங்க. ஏன்னா நீங்க அடுத்த நீங்க ஒண்ணு வந்து தப்பா பண்ணிட்டீங்க, நிதானத்தை மீறிட்டீங்கன்னு சொன்னா நிதானத்தை மீறிட்டமேங்கிறதுல வந்து நினைச்சிட்டீங்கன்னா அது ஒரு லாக் ஆயிடும். புரிதல் தெளிவல். நன்றி நன்றி. கபி சங்கர் நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஐயா காலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா எனக்கு 71 வயசு ஆகுது ஐயா, எனக்கு பேரக்குழந்தை இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கொடுக்கலாம், எந்த விதமான அட்வைஸ் எல்லாம் கொடுக்க கூடாதுங்க? பேரக்குழந்தைகளுக்கு? ஆமாங்க, அவங்களுக்கு தே ஆர் ஹார்ட்லி 5 இயர்ஸ் ஓல்டு. சரி, இப்போ அவங்க வந்து அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் தான் இருக்கிறதுலே உயர்ந்த நல்லா அது. அதனால அவங்க இப்போ நம்ம என்ன அட்வைஸ் பண்றோமோ அது வந்து அவங்களுக்கு வந்து பசுமரத்தாணி போல பதிஞ்சிடும் இல்லைங்களா? ஆமா. அதனால நம்ம எல்லாம் சொல்றதெல்லாம் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் அவங்க மனசுல ஏறி போயிடும். அதனால எல்லாம் நம்ம சொல்லலாம், எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் ஃபாலோ பண்ணி ரெடி ஸ்டாக் அப்படி ஒன்றும் எழுதி வைக்கீங்க என்னெல்லாம் சொல்லலாங்கிறத நான் அது பிறகு யோசித்து சொல்றேன். சரிங்க சார், நன்றி ஐயா. சரி. ரவி நீங்க க்வெஸ்சன் கேட்கலாம். ரவி நீங்க க்வெஸ்சன் கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரி. இப்போ இதுக்கு முன்னாடி பேசின ராஜாராமன் அவரோட இதோட சேர்ந்த மாதிரி தான் இதுவும். அதாவது இப்ப வந்து நம்ம வந்து ஒரு கோவப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க, கோவப்படாம இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா ஒரு எல்லைக்கு அப்புறம் கோபம் வரத்தான் செய்யுது. இதனால மனமும் சஞ்சலம் அடையுது, உடம்பும் பாதிக்கப்படுது. என்ன
இல்ல பாதிக்கத்தான் செய்யுதுன்னா நீங்களா பாதிப்பை ஏற்படுத்தணும்னு ஏற்படுத்தல இல்லையா? இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு ரியாக்ஷன் வருது, அதனால ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொன்னா நீங்க பாதிப்பு ஏற்பட்டதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த பாதிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சரி, அதை பாதிப்பு ஏற்படுத்திட்டுன்னு சொல்லி நீங்க அடுத்ததுக்கு போயிருங்க. அதுவும் அது பாதிப்பு ஏற்படுத்ததான் செய்யுது, பட் இருந்தாலும் அது தெரிஞ்ச பிறகு நீங்களா அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம். நீங்க கான்ட்ரிபியூட் பண்ற உங்களை அறியாம நடந்துட்டு போட்டோம், நீங்களா எதுக்குமே கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம். உங்க ரோல் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க என்னென்ன நடக்குதோ அதுல இருந்து விடுபட்டு அடுத்த நிலைக்கு வந்துடுறேன், அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுறேன். அது நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சதோ அதுதான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலே அது நடந்து முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். முடிஞ்சதை பழையபடி நீங்க முடிய வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே முடிஞ்சு போச்சது. அதனால நீங்க அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். இப்போ கொரோனாவால இப்ப எல்லாருமே வீட்டுலதான் இருக்காங்க, மெம்பர்ஸ் வீட்டுல இருக்க பிள்ளைங்க எல்லாருமே வீட்டுல இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு தகவல் என்ன கொடுக்கறீங்கன்னு சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் பொதுவா ஒரு தகவல் கொடுங்க ஐயா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வாய் மூலம் கேட்கணும்னுட்டு எனக்கு அதை பத்தி ஒன்னும் சொல்ல தெரியல, ஏன்னா இது வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட, அதனால இது வந்து இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க தான் அதை பத்தி ஒரு நடவடிக்கைகள் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நிறைய விமர்சனம் போட்டுக்கிட்டே இருக்காங்க தான், அது நிறைய வருது. இருந்தாலும் உங்களோட சொல்லுங்க கருத்துக்களை. மொத்தத்துல நீங்க அதை வந்து ஈஸியா எடுத்துக்கிடுங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து பயப்படுத்துற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, பயப்படுத்துற மாதிரி எல்லாம் சொல்லத்தான் செய்யத்தான் செய்வாங்க, பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா நீங்க அதை ஈஸியா எடுத்துக்கிடுங்க. ஒரு நல்ல சூழ்நிலை வரோன்னுட்டு எடுத்துக்கிடுங்க, ஏன்னா இப்போ வந்து மருந்து கண்டுபிடிக்காதனால அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒன்றா இருக்கு. மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயமா மாறிடும். அதனால இப்போ நீங்கள் வந்து வெயிட்டிங் பீரியடில் இருக்கிறீங்க. வெயிட்டிங் பீரியடில் என்ன செய்யணும், நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். வெயிட்டிங்கில் நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்களோ அந்த வெயிட்டிங் மனநிலையில் இருக்கும். நன்றி ஐயா. ஆ சரி. ஹலோ. ஹலோ ஐயா, கரூர்ல இருந்து ரவிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஹலோ. கேக்குது ஐயா, நீங்க பேசுற ஐயா? ரவி பேசுறேங்க ஐயா. கேக்குது ஐயா? கேக்குது. சரிங்க ஐயா. சொற்பொழி வார்த்த சொல்லிருங்க. ஒரு சோதனை வச்சிருவாங்களாட்டு இருக்கீங்க ஐயா. சரி. குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க, ஒரு ஃபியர் வருது. இப்போ நான் வந்து அந்த ஃபியரோட அந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியல, அந்த வீட்டு வேலையை என்னால பார்க்க முடியல. நான் இன்ஸ்டன்டா என்ன பண்றேன்னா உட்காந்து ஒரு 2 minutes மெடிடேட் பண்றேன். சோ நான் வந்து ரிலீவ் ஆயிட்டு ஐம் பேக் டு நார்மல். நான் என்ன வேலையில எல்லாம் செய்யறேன். நான் இப்போ அந்த ஃபியரை நான் வந்து ஆர்டிபிஷியலா நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேனா?
இல்ல அதாவது உங்களுக்கு அது சக்சஸ் ஆ இருந்ததுன்னா ஓகேமா, அதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. மொத்தத்துல வந்து நம்ம வந்து ஃபியரை வந்து நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டாலும் கூட அந்த ஃபியர் குறைஞ்சிரும், அதனுடைய வேகம் குறைஞ்சிரும். ஃபியர் இல்லாம பாத்துக்கணும்னு நினைச்சாலும் கூட அது ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணும். அதனால ஃபியர் அது வந்து இந்த சூழ்நிலையில ஃபியர் ஏற்படத்தானே செய்யும். நம்ம வரக்கூடியதான் வந்திருக்குன்னு நினைச்சுன்னு அந்த ஃபியரை ஏத்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. நிதானப்படுத்துறீங்க யார். ராஜேஷ் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சாட்ல, நான் அதை வாசிக்கிறேன். சரி. விடுதலையும் விடுதலை ஏற்பட்டு நாட்கள் பல ஆனாலும் சில சமயம் மனம் நாம் நிஜமாகவே புரிந்து கொண்டோமா என்று குழம்பும் நிலை நிலைக்கு கேள்வி எழுப்பி ஆய்வுக்கு அளிக்கிறது. இதுவும் மனதின் இயற்கை தானா? ஞானியர் எல்லோருக்கும் இது ஏற்படுமா? இதை எப்படி அணுகுவது ஐயா? இல்ல நம்ம வந்து ஞானம் அடைஞ்சிட்டோம்னாலே நம்ம வந்து எப்பவுமே 24 மணி நேரமும் ஆனந்த அனுபவங்களோட இருப்போம்னு சொல்லி ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு இருக்கதான் இதுக்கு காரணம். ஞானிங்கிறது வந்து லிபரேஷன்ங்கிறது தான். ஞானத்துக்கு வந்து லிபரேஷன் ஏற்படும் பொழுது மனசை லிபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அங்க வந்து செலக்ட் பண்ணவே கூடாது, எதுனாலும் ஓகேங்கிற மாதிரிங்கும் போது. இப்போ நமக்கு மனசுல ஏற்படைய அனுபவங்கள் என்னன்னா நம்ம சூழ்நிலையோட எப்படி இன்டராக்ட் ஆகிறோங்கிறத பொறுத்துதான். சூழ்நிலையோட இன்டராக்ட் ஆகும் பொழுது நம்மளை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலையில இன்டராக்ட் ஆனாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாதிப்பு செய்யும். நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா மகிழ்ச்சி ஏற்படும். அப்ப அதெல்லாம் ரியாக்ஷன், அது வந்து ஆக்ஷன் கிடையாது. நம்ம எதையோ அதனால அது வந்து ரியாக்ஷன் மாதிரி வருது. அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோமோ அதுக்கு அந்த மாதிரி வருது. இப்ப அதனால என்னன்னா அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்றத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது நம்ம புறத்தை டீல் பண்றதுதான் நமக்கு முக்கியமானது. அகத்தை நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அகத்தை ஃப்ரீயா விட்டுருங்க. புறத்தை எப்படி டீல் பண்றதுங்கிறத கற்றுக்கிடுங்க. எப்படி டீல் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ஷன் நமக்கு. ஹலோ, வணக்கம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? ஐயா இன்னைக்கு அவர் ராஜாராம்ங்கிறவர் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டாருங்கல்ல ஐயா. சரி. அதே மாதிரி இப்போ பிகினர்ஸ் நம்ம இதுல வரவங்களுக்கும் சரி, இல்ல ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த இயல்பு மாற்றம் பத்தின ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்குதுங்கய்யா. இப்போ நம்ம பாக்குறோம் விடுதலைக்கு அப்புறமா இயல்புல மாற்றமும் இருக்கு. அதே நேரம் சில ஹேபிட் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப டைமும் எடுக்குது. சோ இந்த இடத்துல கிளியரா வந்து இயல்பு உடனே மாறிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து அங்க பிரச்சனையா இருக்கா, இல்லைன்னா விடுதலைக்கு அப்புறமா இயல்பு வந்து அதுவாவே ஒரு நிதானத்துக்கு வருதுங்கிற மாதிரி இருக்குதாங்கன்னு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்கய்யா. இல்ல இயல்புங்கிறது எப்படியும் வரும், அந்த நிதானம்ங்கிறது எப்பவுமே வந்துடும். அது ஏன்னா அது காலப்போக்குல இயல்புகள் எல்லாமே மாறத்தான் செய்யும், மாற ஒரு நிதானம் ஏற்படத்தான் செய்யும், மாறத்தான் செய்யும். நேச்சுரல் கோர்ஸ் அதுதான். பட் இருந்தாலும் என்னன்னா நம்முடைய ப்ராப்ளம்ங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு நிறைய ப்ராப்ளம் கொஞ்சம் அக்யூட் ப்ராப்ளமா இருக்கிறதுனால அந்த நேரத்துக்கு நமக்கு வந்து சில நேரங்கள் சென்சிட்டிவா தான் அட்டன் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறனால என்ன நாம வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம மாத்தி அமைக்கல பாத்தீங்களா. இப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே தான் இருக்கும். பொதுவா வந்து ஆன்மீக உலகம்னு சொன்னாலே ஞானிகள் அந்த மாதிரி உள்ளவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு சன்னியாச வாழ்க்கையா தான் நிறைய வாழ்ந்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு நமக்கு உதாரணங்கள் அப்படித்தானே இருக்கு. ஞானிகளுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஒரு சன்னியாசிகளா தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது ரொம்ப குறைவு.
இப்ப நம்ம வந்து அப்படி சொல்லல, நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க, எந்த தொழில் வேணாலும் பண்ணுங்க, எந்த சூழ்நிலை வேணாலும் இருங்க, ஞானியா இருந்து அந்த சூழ்நிலையை மீட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்படி வரும்பொழுது எல்லாருடைய அனுபவங்களும் அந்த மாதிரி அந்த பழைய ஞானிகளோட மாதிரியே வாழணும்னுட்டு எல்லாம் அவங்களுடைய இயல்புபடியே இவங்களுடைய இயல்பு மாறிடணும்ங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க முடியாது. அதான் இப்ப வந்து இப்ப நம்ம வந்து ஞானிக்கு வந்து புதுசா ஒரு இலக்கணம் தான் நம்ம கற்றுக்கிடணும். அப்படின்னா ஞானம் அடைஞ்சிட்டோம்ங்கிறதுல நம்ம ஒரு தெளிவு அடைஞ்சிக்கிடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சூழ்நிலையை நம்ம சதிக்கு தகுந்த மாதிரி, சக்திக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை எதிர்கொள்றோம். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, எக்ஸ்டர்னல் வேர்ல்ட பொறுத்த அளவுல ஒரு ஒரு ஒழுங்கு இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு ஒழுங்கா நம்ம பின்பற்றணுங்கிறது தான் மெயின். அது நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கிறோங்கிறது ஒரு எண்டு. ரெண்டுக்கும் சந்திக்கக்கூடிய அளவுல எது எதை நிதானப்படுத்த முடியுமோ, எதை எதை முறைமைப்படுத்த முடியுமோ, அந்த மாதிரி முறைமைப்படுத்திக்க வேண்டியதுதான். எல்லாருடைய லைஃப்பும் ஒண்ணு போல இருக்காது. அதான் ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. எக்ஸாக்டா வந்து இந்த பாயிண்ட் தான், நம்ம வந்து சம்சாரத்துக்குள்ளேதான் இருக்கிறோம். சன்னியாசம் எடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டு ஓடி ஒளியல. சோ ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும் போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்ம மீட் பண்ணும் போது இமீடியட்டா வந்து மைண்ட் என்ன கற்பனை வச்சுக்குதுன்னா, அப்போ நீ விடுதலை அடைஞ்சிட்ட, நீ ஞானி ஆயிட்டேன்னா நீ அதே மாதிரி தானே பிஹேவ் பண்றேங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் எல்லாருக்குமே ஒரு கில்ட்ட கிரியேட் பண்ணுது. அப்போ இப்போ வந்து நம்ம எங்க எந்த சூழல்ல திருப்பி வாழ்க்கையை கண்டினியூ பண்றோமோ அந்த சூழலை ஃபேஸ் பண்றதுக்கு தேவையான உணர்ச்சிகள் வருது. பட் அந்த உணர்ச்சிகளும் காலப்போக்குல நமக்கு நிதானம் கிடைக்குன்னா கூட அத நம்ம வந்து திருப்பியும் வந்து நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ள அதை ஃபீல் பண்ணிட்டோம்னா அது திருப்பியும் வந்து பேக் ஃபயர் ஆயிடுது. அப்படி இல்லாம நம்ம வாழற சூழல்ல உணர்ச்சிகள் வர்றது சரியானதுதான் அப்படின்னு பாத்துட்டானா, அந்த உணர்ச்சிய போக்குறதுக்கு நமக்கு ஒன்னும் வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த 50% நீங்க சொல்லுவீங்க இல்லையா வர்றது அப்படியே போயிடுதுன்னு அந்த இதுவும் பார்க்க முடியும். சோ இந்த இது வந்து எத்தனை தடவை திருப்பி சொன்னாலும் அது ஒரு கிளாரிட்டி வரமாட்டேங்குதுங்கிறதுனால நீங்க பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, தேங்க்ஸ். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. கேக்குது ஐயா? கேக்குதுங்களா? சொல்லுங்க. ஐயா ஒரு ரெண்டு கேள்விங்க ஐயா. ஒன்னு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வாணின்னு ஒருத்தவங்க பேசிருந்தாங்க. அவங்க வந்து குழந்தைங்க கிட்ட அந்த மாதிரி இப்ப நடக்க இந்த சூழ்நிலையில நமக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பயத்தினால ஒரு 2 minutes மெடிடேஷன் பண்ணிட்டு பண்ணா அந்த ஃபியர் போயிடுது அப்படின்னா. நான் சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. நான் என்னோட புரிதல் வந்து நான் இங்க நம்ம பகவத் மிஷன் சைக்காலஜிக்கல் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுல எனக்கு புரிஞ்சது என்னன்னா, உணர்வு வந்து எந்த உணர்வு வந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கணும். அகத்துல நமக்கு எதுவும் வேலை இல்லை. அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது மறைஞ்சிரும். அதனால அது பயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதை அனுபவிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை அனுபவிக்கணும் அப்படின்றது. ஆனா இப்ப நீங்க அவங்க சொல்லும் போது அவங்க 2 minutes மெடிடேஷன் பண்றதுனால ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னீங்க. இப்போ இது எப்படி நம்ம எப்படி எடுத்துக்கிறதுக்கு எனக்கு அது அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வருது எனக்கு. இப்ப இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலா நாம கருத்து எல்லாருமே நாம அட்வைஸ் பண்ணல, பண்றாங்க அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்றாங்க. தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, அதுலயும் உண்மை இருக்குது. இப்ப அதே நேரத்துல என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னுட்டு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இதை நம்ம அப்படியே அப்சர் நம்ம வரக்கூடிய டென்ஷனையும் பயத்தையும் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும்னு கூட ஒண்ணும் இல்லை. உண்மையில எல்லாமே தோன்றி எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்கு. மறைஞ்சிட்டு இருக்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கூட அவசியம் இல்லை. அது ஏற்றிடணும்னு கூட அவசியம் இல்லை. மற்றதுல வருது போயிட்டு இருக்கு. நான் புதுசு அப்படியே வந்தா வந்துகிட்டே இருக்கிற மாதிரி கூட கொஞ்சம் நேரம் பிளான் பண்ணிச்சுன்னு சொன்னாலுமே கூட ஏதோ ஒரு வகையில நம்ம அது ரினியூவல் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அது வந்து ரினியூவல் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம ரினியூவல் ஆகாம பாத்துக்கிட்டா போதும். நம்ம சொல்ல போனான்னு சொன்னா, ஒரு இதை நோக்கி பயப்பட்டீங்கன்னு சொன்னா அந்த பயம் அந்த பயத்துக்கு காரணமானதை மாற்ற முடியாத வரைக்கும் அந்த பயம் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த கொரோனாவுக்காக ஒருத்தர் பயப்படுறாருன்னு சொல்லி சொன்னா, இன்னும் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, ஒரு நல்ல சூழ்நிலை இன்னும் உருவாகல. அப்போ அந்த பயத்துக்கான சூழ்நிலை வரத்தான் செய்யும். அது
இப்ப அதே நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா அதை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுடுங்க, அது அது இயற்கையை தானே ஏற்றுடுங்க. அந்த பயம் வர்றதும் பயத்துக்கான சூழ்நிலையும் அது இயற்கை தான், இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது, பயம் வரத்தான் செய்யும்னுட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க போட்டு அங்கீகாரம் கொடுத்துருவீங்க. அப்ப அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது நீங்க அதை போய் நீங்க திருப்பி திருப்பி ஆராய்ச்சி பண்றதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை, வரக்கூடியது வந்திருக்கு. இப்ப நமக்கு செய்யறதுக்கு என்ன, செய்யறதுக்கு என்னங்கும் பொழுது நமக்கு ஒண்ணு நீங்க அதை அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு தான் செய்யணும்னா அதை ஏற்றுக்கோங்க. அல்லது வேற எதையாவது நீங்க கொஞ்சம் நம்ம செய்யறதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கோ அதில் மட்டும் நீங்க கவனம் செலுத்தணும்னு எடுத்துக்கிடலாம். மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா உங்க நடக்கிறத நடந்தத மனப்பூர்வமா ஏற்றுக்கிடணும். சரிங்க, அப்போ அந்த ஃபீல் என்ன ஃபீல் வருதோ அதை அனுபவிச்சிடணும். அந்த அந்த இடத்துல அது இயற்கை தான் அப்படிங்கிறது அனுபவிக்கணும்னு கூட நம்ம ஒரு முடிவு சொல்ல வேண்டாம். அதாவது அது அது அனுபவம் ஆயிட்டு தானே இருக்கு, அதை ஏத்துக்கிறது. ஆமா, அது அப்படிதான், அது இயற்கை தானிட்டு எடுத்துக்கிடுங்க. சரிங்கய்யா, வரக்கூடாது வந்திருக்கீங்க. ஆ சரிங்கய்யா, நம்ம எதிர்மறையா அதை சிந்திக்காம நேர்மறையா எடுத்துக்கணும்னு சொல்றது. சரிங்க, ஐயா அடுத்து ஒரு கேள்வி. சில நேரத்துல வந்து ஒரு நிறைவா ரொம்ப வாழ்க்கைய வந்து ஒரு நிறைவு அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றேன். அது என்னன்னு புரியல, அதாவது போதுங்கிற மாதிரியா இல்லைன்னா வந்து வேற எந்த ஒரு ஒரு திங்கிங் எதுவுமே தாட் எதுவுமே இல்லை. நம்ம நார்மல் டே டைம்லயே இருக்கும்போது அதாவது முடிச்சிட்டு இருக்க நேரத்திலயே ஒரு மன நிறைவு கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது வந்து கிடைக்குது. அது அது என்ன அப்படின்னு புரியல, அது அது எதனால அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு இது என்னன்னு சொல்ல முடியுங்களேன். ஆக்சுவலா ஒவ்வொரு கணந்தோறுமே நிறைவோட தான் முடியுது. அது அது பார்த்தோம்னு சொன்னா இப்ப நாம நினைக்கிறோம் பயம் வந்தா நிறைவு இல்லைன்ட்டு நான் நினைக்கிறோம். உண்மையிலே இயற்கையினுடைய அமைப்பை பொறுத்தல பயத்தோட முடியுது, பரத்தத்தோட முடியுது, மகிழ்ச்சியோட முடியுதுன்னு சொல்லிதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கணந்தோட ஒரு முடிவா தான் ஆயிட்டு இருக்கு. அதனால அதுதான் இயற்கை, முடிஞ்சு போறதுதான் இயற்கையானது. இதுல நம்ம வந்து எதையோ ஒன்னா கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறதுதான் அது என்ன கொஞ்சம் குவஸ்டனபிள் மேட்டரா மாறி, இது இப்படி மாறணும், இது இப்படி மாறக்கூடாது, இது இப்படி கண்டினியூ ஆகணும், இப்படி கண்டினியூ ஆகக்கூடாது சொல்லி நாம ஒரு தொடர்கதையை கிரியேட் பண்றதுனாலதான் நாளும் அங்க கிரியேட் ஆகுது. மற்றபடி இல்லைன்னு சொன்னா வாழ்க்கைங்கிறதே கணத்துக்கு கணம் புதுசுதான், கணத்துக்கு கணம் முடிஞ்சுதான் போயிட்டு இருக்கு. அதனால அதுதான் இயற்கையானது. இந்த நிறைவுங்கிறது வந்து எப்பயாவது அது நார்மலாவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒண்ணுதான் இல்லைங்க, சராசரி வாழ்க்கையில. அது ஆமா, அதாவது நான் இப்ப புதுசா ஃபீல் பண்றேன். அது அது நீங்க ஃபீல் பண்றீங்களா பண்ணலையாங்கிறது வேற விஷயம், இது இயற்கையானதுதான். சரி, நன்றி. ஓகே, நீங்க கேட்கலாம். ஹலோ, நான் ஜேவிஸ் துபாயில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஆமா, கொஞ்ச நாளாச்சு பேசி உங்ககிட்ட. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு மருத்துவத்துல ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு வந்து வளர்ந்துட்டு வருது. அது என்னன்னா சைக்கோசோமேட்டிக் மெடிசன் சொல்லுவாங்க. அதாவது மன பிரச்சனையினால வரக்கூடிய உடல் நோய்கள். ஓகே, இப்போ இதுல என்னன்னா, முதல் கேள்வி என்னன்னா, நம்ம இந்த இது தாட் அதாவது திங்கிங், ஒரு செகண்ட் சார், அதனால வருதா அல்லது திங்கிங்னால உடல் நோய்கள் வருதா? இப்ப ஏன்னா நான் இதை பற்றி ஒரு ஒரு பெரிய சைக்காலஜி ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், அவர்கிட்ட வந்து நம்ம கருத்துக்களையும் சொன்னேன். இப்படி இந்த எண்ணங்களை அப்படியே விட்டு விடுறது வந்து திங்கிங் வந்து தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், தாட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, தாட்ஸுக்கு காரணம் வந்து நம்ம சின்ன வயசுல ஏற்பட்ட சில வடுக்களா இருக்கலாம், ட்ராமான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சில பிரச்சனைகள் பாதிப்புகள்னால இந்த தாட்ஸ் வந்து வரலாம். அந்த தாட்ஸும் உடலை பாதிக்கும்னு சொல்றாரு. அந்த இது அதனால இந்த சில பயிற்சிகள் செய்து நீங்க வந்து உங்க இயல்பை கூட மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா சின்ன அவர் அவருடைய அவர் படித்தபடி பார்த்தா
நிறைய கருத்து நமக்கு நிறைய தாட்ஸ் பப்பப் ஆகுறது. இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாட்ஸ் வருதுல்ல, இயல்பு ஆட்களும் மாறி இருக்கும். சிலருக்கு வந்து அந்த இயல்பு வந்து என்னப்பட்டா பண்ணாலும் கோவப்பட மாட்டாங்க அந்த இது. ஆனால் சிலர் வந்து அந்த இது சின்ன விஷயங்களுக்கே ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, அது அவங்க இயல்பாக இருக்கும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாட்ஸ் கூட உங்கள் உடலில் நோய்களை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே உள்ளுக்குள்ளே ஒரு இயற்கையாக ஒரு பதட்டம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அவங்க சில பயிற்சிகள் செய்து அந்த இது அவங்க சைக்கோ தெரப்பின்னு சொல்லுவாங்க, அது செய்து அந்த உங்கள் இயல்பை கூட மாற்றி அமைச்சாதான் நீங்கள் இது பண்ணும். ஃப்ளோவில் உள்ளாண்டிருந்தா அது வந்து எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொன்னார். இதை பற்றி உங்கள் கருத்து என்னையா? இப்போ அது வந்து அவங்க ஒரு சயின்ஸ் தான், அந்த சைக்கோ தெரப்பின்னு சொல்லி அவங்க ஒரு தெரப்பின்னு சொல்லி ஒரு சயின்ஸாகவே கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு அது அது ஒரு பாடத்திட்டம். அது எத்தனையோ விதமான மருத்துவங்களில் அது ஒரு வகையான மருத்துவம். அது இப்போ நாம் சொல்கிறது மருத்துவம் சம்மந்தப்பட்டது இல்லை, இது ஜெனரலாக இது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த இது வந்து நம்ம விடுறதுக்கு கற்றுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் சொல்லப்போனால் இவங்களுக்கு இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும். அவங்க வந்து ஒரு தெரப்பி மாதிரி பண்ணுறாங்க, அது தெரப்பிக்கு அது கரெக்டு தான். அந்த அதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அவங்க செயல்படணும். இப்போ நாம் சொல்கிறது அந்த தெரப்பியோட சம்மந்தப்பட்டது இல்லை, இது ஜெனரலாக மனதனுடைய இயற்கையை நீட்டு சொல்லி எடுத்துக்கிட்டு மனதை நீங்கள் லிபரேஷன்றதுக்கு கொண்டு வந்துருங்க அனுஷன் சொல்லுவோம். லிபரேஷனாக வந்துட்டுன்னு சொன்னாலே அங்கேயுமே எல்லாமே அங்கேயுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், எல்லாமே பலமளந்து போயிடுது. பலமளந்துட்டுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக பிறகு அது வந்து நமக்கு ஒரு உபாதையை கிரியேட் பண்ணாது. அந்த அப்படி விடும்போது ஒரு சில ஏரி இது இடங்கள்லாம் நிச்சயமா பலன் இருக்குது. ஏன்னா அந்த எதிர்த்து போராடாம ஸ்ட்ரெஸ் நம்மாவே திங்க் பண்ணி கொடுக்காம இருக்குது. ஆனா சில இதையும் மீறி சில நம்ம இதுக்கு வந்து சில நேரங்கள் அந்த இயல்புன்னு சில இது வந்துருது. அந்த அந்த 100% அந்த அந்த ஃப்ளோ சில நேரங்களில் கிடைக்க மாட்டேங்குது. சில நேரங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையை வந்து நம்ம இயல்பு பாதி மெஷர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னாலே ஏதோ ஒரு கணக்கு போட்டு இது பண்றோம்ன்ற மாதிரி வந்துட்டுனாலே அது சரியாது. அதுவும் அவங்களுக்கு தான் கணக்கு போடுற வேலையெல்லாம் அவங்களுக்கு தான் தேவையுடைய, நாம கணக்கு போடக்கூடாது. கணக்கு போட்டாமலே நம்ம வந்து ஏதோ ரெகுலேட் பண்றதுங்கிற மாதிரி வந்துடும். இங்க ரெகுலேட் கணக்கே போடக்கூடாது, நீங்க விட்டுருங்க எல்லாத்தையும் எப்படி இருந்தாலும் ஓகே கொடுத்துருங்க எல்லாத்தையும். இங்க வந்து சரணாகதின்னு சொல்றோம் பாத்தீங்களா, சரணாகதிங்க லெவலுக்கு போயிருங்க, போயிட்டீங்கன்னா அதுவே எல்லாமே சரிப்பா. நன்றியா. ஐயா வணக்கங்கய்யா. ஆ வணக்கம் ஐயா, நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. முருகானந்தம். யாரு? சேலத்துல இருந்து முருகானந்தம் ஐயா. முருகானந்தம், சரி வணக்கம் ஐயா. ஐயா, இப்ப இந்த கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி வந்து உலகம் முழுசும் பரவிட்டு இருக்கு. ஆமா, இது வந்துட்டு இப்ப நான் கொஞ்சம் இது பண்ணனால நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் தான் வந்துட்டு இது கொரோனாவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். தவறுகள் மீன்ஸ் இப்ப வந்துட்டு புலல் உண்ணாமை, பிறர் உயிருக்கு வந்துட்டு தீங்கு செய்யாம அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயம் நம்ம சொல்லி, இது என்வாயன்மெண்ட் பொல்யூஷனை வந்துட்டு நிறைய வந்து நம்ம கேடு பண்ணிருக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கிற நிலைமையா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம அந்த கறி கடைகள் இப்ப நம்ம இதெல்லாம் இந்த மீட் ஸ்டால் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப வெளியே மனுஷங்க யாருமே வெளியே வர முடியல. ஸோ போக்குவரத்து அந்த என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது இப்ப வந்து கிளீனா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்ம செஞ்ச தவறுகளை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வா அப்படிங்கறது மாதிரி இருக்குமாங்க ஐயா? அது நான் எனக்கு சொல்ல தெரியல. பொதுவா வந்து இப்ப நம்ம இப்போதைக்கு உள்ள நிலவரத்துல இது ஒரு நோய் தான். அது இந்த நோய்களுக்கு நமக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்காம இருக்கிறாங்க. மருந்து கண்டுபிடிச்சாங்க, மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த கேள்வி எல்லாம் போயிடும். அதுக்கு மட்டன் கடைகள் கொஞ்சம் எண்ணிக்கைக்கு அதிகமானலாம் ஆயிரும். இல்ல அதான் நம்ம கொஞ்சம் ஒரு ரிவைஸ் பண்ண நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான விஷயமும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம செஞ்ச தவறு இவ்வளவு தவறு பண்ணியிருக்கோம், சோ இப்ப இதை வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப என்வாயன்மெண்ட் வந்துட்டு பக்கா கிளீனா இருக்கு, காத்து வந்து மாசு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது இன்னும் வருங்காலங்களில் வந்து இதை மாத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத. சரி, உங்க திங்கிங் வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங் தான். சரி, அது அது அப்படியே இருக்கட்டும். சரிங்க.
சரி, நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஐயா வணக்கம். இப்போ நான் கேட்டேன், இப்ப அவங்க பேசினாங்க இல்லையா, அதுதான் எனக்குமே வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம இப்ப சுனாமி ஆகட்டும், இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் ஆகட்டும், இது நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் கர்மா அப்படிங்கிற ஒரு தியரிய நம்புறவங்க இல்லையா. இப்ப இது எல்லாமே வந்து வேர்ல்டு வைடா இந்த பேண்டமிக் இருக்கும் போது இது நிறைய கர்மாக்கள் வந்து ஒரு லெவலுக்கு போகும்போது யூனிவர்ஸே இப்படி ஒரு இது கிரியேட் பண்ணிடுதாயா? அந்த காலத்துல இந்த சாஸ்திரங்கள்லயே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பூமி பாரம் குறை இருக்கிறக்காக நல்லாம நடக்குங்கிற மாதிரி எல்லாம் கூட சில புராண கதைகள்லயே கூட வரும். சரி, அதனால நம்ம ஒண்ணுக்கும் ஏதாவது ஒரு பிலாசபி கதைகள் அப்படி இப்படியே போன் பண்ணால வந்துடும். நம்ம அதெல்லாம் போட்டு இது பண்ணோம். இப்ப நம்ம வந்து நம்ம நல்லா நம்மளை காப்பாத்திக்கிடணுங்கிறத பாருங்க, மருந்தை கண்டுபிடிக்கட்டும்ங்கிறதுக்குள்ள முயற்சியை பண்ணுங்க, அவ்வளவுதான். ஐயா வணக்கம். ஒரு இன்னொரு கேள்வி ஒண்ணு. இப்ப ஒரு புறத்துல நமக்கு ஒரு சூழல் வருதுன்னு வச்சுங்க, ஒரு அத நம்ம ஒரு சிச்சுவேஷன் வருது, அந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம அதுக்கு என்ன செயல்பாடோ அது சார்ந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் நம்ம மனசுல ஓடுது. இந்தந்த வேலைகளை செய்யறோம், இந்தந்த வேலை செய்யறது அப்படின்னு. இப்ப அதை தாண்டி நமக்கு ஒண்ணு புலன் வருதுல, ஒரு ஒரு இது இதுதான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் அந்த அந்த சொல்யூஷன் கிடைக்குது இல்லையா, ஒரு ஒரு சொல்யூஷன், ஒரு ஐடியா, ஒரு இது கிடைக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், இப்ப எவ்வளவோ காய்கறிகள் நம்ம சாப்பிடுறோம், ஆனா ஒரு காலத்துல இது வெண்டைக்காய் இது நமக்கு சாப்பிடுறது, இது கத்திரிக்காய் இது நமக்கு சாப்பிடுறது, இது தக்காளி இது நமக்கு சாப்பிடுறதுன்னு ஏதோ ஒரு உணர்வு சொல்லி அவங்க இத பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க இல்லையா. அந்த முதல் தாட் அந்த தாட் அதாவது அத மெய்யுணர்வுன்னு சொல்றாங்க, அந்த இறை உணர்வுன்னு சொல்றாங்க. அப்ப நடைமுறை வாழ்க்கையில நமக்கு வெளியில நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அல்லது அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த உள் உணர்வு அல்லது இறை உணர்வு அல்லது மெய் உணர்வுல இருந்து வரக்கூடிய சிந்தனைகளுடைய மூலாதாரம் எங்க இருக்கு, அது இங்க எங்க இருந்து வருது? எனக்கு ஐடியா இல்லையே. நம்ம எப்போ நமக்கு தெரியறது வந்து எல்லாம் எதுவாக இருந்தனாலும் ஒரு கான்சியஸ்னஸ்ல நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுறீங்க. அந்த கான்சியஸ்னஸ்ல ஃபீல் பண்ணும் பொழுது உங்களை அறியாமல் அது அந்த நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுதே அது உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் தெரியாததை கூட ஏதோ சொல்கிற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு வரலாம். அந்த அப்படி அப்படி வந்தது வந்து உங்களுடைய சப்கான்சியஸோ அப்படி டீப்பர் கான்சியஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வரலாம். பட் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு ஒரு சரியான ஆராய்ச்சி கிடையாது. ஐயா வணக்கம். நான் சாரங்கபாணி ஒசூர்ல இருந்து பேசுறேங்க. என்னோட கேள்வி வந்து நான் யார் அத சம்பந்தப்பட்டது. நான் யாரு அப்படிங்கறது வந்து இப்பதான் உங்க புக்ஸ் ஒண்ணு ரீசெண்டா ஞானப்பட்டறை படிச்சுட்டு இருக்கேன், அதுல எனக்கு இன்னும் ஒரு சரியான புரிதல் எனக்கு இன்னும் வரல. அதனாலதான் அந்த கேள்வி நான் நேரவே கேட்கலான்னு பாக்கேன். நான் யாருங்கறது வந்து இப்ப நமக்கு நம்ம உடல் நம்மது கிடையாது, நம்ம தாட்ஸ் நம்மளது கிடையாது. இப்ப நம்ம அறியாமலே வர தாட்ஸ் வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாம அந்த தாட்ஸ் வந்த கணத்துல நம்ம அதை கான்சியஸா நம்ம அதை நோட் பண்ணிட்டோம், இது தாட்ஸ் தான் அப்படின்னு நம்ம கான்சியஸா யோசிக்கிறோமே, அந்த ஒரு சிந்தனை தான் நான் யாரா அப்படிங்கறது என்னோட கேள்வி. அதே மாதிரி வந்து இப்ப நம்ம தாட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கும் போது அதை சாட்சி பாவமா நம்ம நின்று கவனிக்கிறோமே நம்ம ஒரு ஆளா, அதுதான் நம்ம நம்ம நான் யாரா அப்படிங்கிற என்னோட கேள்விங்கய்யா. அதாவது எப்பவுமே தாட்
தாட்டே இல்லைன்னு சொன்னா நான்கிறதே கிடையாது. தாட் இல்லாத தாட்டே இல்லாத இடத்துல நான்கிற உணர்வு இருக்குமா? முன்னால ஒருத்தர் நிக்கிறாரு, அவரை காட்டுறதும் உங்க தாட் மூலமா தான் அவரை நீங்க இருக்க ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க. அதே மாதிரி அதே தாட் வந்து அவரை காட்டுற அதே நேரத்துல அவரை ஐடென்டிஃபை பண்ற மாதிரி அது உங்களையுமே ஐடென்டிஃபை பண்ணுது. ஒரே தாட் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அது கிரியேட் பண்ணும். அது ஒவ்வொரு தாட்டினுடைய இயல்பே அதுதான். அதனால அது ஒரு இயற்கையான தன்மை அது. இப்போ இதில் ஃபர்தராக நீங்கள் அதில் அவங்க அந்த நான்கிறது வந்து ஃபர்தராக என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுதுங்கிறது நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னா, இதில் நீங்கள் எதையாவது ஒரு சில இதுகளை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த நான்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு இது வேணும் எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி செலக்ட் பண்ணும் பொழுது அந்த நானுக்கு இன்னும் கொஞ்சம் அதாரிட்டி அதிகமாயிருது. இப்போ நானுக்கு அதாரிட்டி அதிகமாக அதிகமாக உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். செலெக்ஷன் ப்ராசஸ் காம்ப்ளிகேட்டட் ஆகிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமானது. அதனால செலெக்ஷன் ப்ராசஸை காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த நான்கிறது மேலுள்ள அட்டாச்மெண்ட்டும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நல்லது. அதுக்காக நம்ம வந்து அதை போய் சபிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அப்போ தான் செயல்படும். இந்த நான்கிறது எப்போவுமே இதையாவது செலக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது அதனுடைய இயல்பே அதுதான்ட்டு சொல்லி அதையும் நம்ம புரிஞ்சிட வேண்டியது. அதனுடைய டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அதுதான்ட்டு சொல்லி புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான். புரிஞ்சுக்கிட்டு நம்ம மொத்தத்தில் என்னன்னு சொல்லிச்சோம்னா எல்லாத்தையுமே ஃப்ரீயாக விடுறதுக்கு கற்றுக்கிடணுங்கிற முடிவுக்கும் ஃப்ரீயாக விடுறதுல தான் எல்லாமே நன்மைகள்லாம் அதில் தான் நடக்குது. அதனால் நீங்கள் ஃப்ரீயாக விடுறதுன்னா என்னங்கிறத கற்றுக்கிடுங்க. ஃப்ரீயாக விடுறதுக்கு எதை தெரிஞ்சுக்கிடணுமோ அதை தெரிஞ்சுக்கிடும். அதனால் அதில் ஒரு ஒரு எத்தனையோ விதமான ஸ்டெப்ஸில் நான் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் ஒரு ஸ்டெப்ஸ். அதனால் நீங்கள் அதுவும் தொடர்ந்து அது பாருங்கள், பார்த்து நீங்கள் முடியும். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, ஒரு கொஸ்டின் வந்திருக்கையா? கொஸ்டின் என்னன்னா, ஞானம்னா என்ன அப்படின்னு திருக்குறள் மாதிரி ரெண்டே வரியில சொல்லுவோம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நீளமா சொன்னா புரிஞ்சிட மாட்டீங்களா? நமக்கு புரியணும், அதெல்லாம் புரியறதுதான் முக்கியம். இதுல நட்ஸெல்லாம் சொன்னா சிலதெல்லாம் சொல்ல முடியாததெல்லாம் போயிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து காலங்காலமா ஞானத்தை பத்தி என்ன இல்லாம சொல்லியிருக்கிறாங்க, ஆனா இன்னும் அதை பத்தி ஒரு தெளிவான ஐடியா வராதனாலதான் குழம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால ரொம்ப நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான்னு சொல்லி சொன்னால் பிரச்சனைகளையும் கொண்டு விட்டுரும். அது நமக்கு புரியணும் அவ்வளோதான். நம்ம சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் நம்ம மனதில் வந்து இயற்கையான இயக்கமே சுதந்திரமான இயக்கம் தான் மனதினுடைய இயக்கம். அந்த சுதந்திரமான இயக்கத்தில் நம்ம குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிடுறது தான் ஞானங்கிறது. அந்த ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம மனதினுடைய இயக்கத்தில் மனதினுடைய சுதந்திரத்தில் நம்ம குறுக்கிடக்கூடாதுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு பேர் ஞானம். இது நீங்க இதை வேற ஏதாவது வார்த்தையில நீங்க சுருக்கி பார்க்கணும்னா பாத்துக்கிடுங்க. இந்த அர்த்தம் வர்ற மாதிரி பாத்துக்கிடுங்க. இந்த அர்த்தம் வர்ற மாதிரி நீங்க வார்த்தைகளை எந்த அளவுக்கு கண்டென்ஸ் பண்றீங்களா பண்ணிக்கலாம்.